பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய்க்கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தேனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் மாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமாநகருளானே. அன்பார்ந்த நண்பர்களே, பூலோக வைகுண்டம்னு ஸ்ரீரங்கத்தை நம்ம சொல்வோம். சைவர்களுக்கெல்லாம் பெரிய கோயில் சிதம்பரம், வைஷ்ணவாளுக்கு ஸ்ரீரங்கம்தான். அதே மாதிரி இன்னொரு திருத்தலத்தை தான் நாம் இன்றைக்கி தரிசனம் செய்ய போகிறோம். தென்திசையான திருவரங்கத்தில் அரங்கநாதர் அருள்பாலிக்கிற மாதிரி வடதிசையிலையும் ஒரு ரங்கநாதர் அருள்பாலிக்கிறார். அது திருவரங்கம், இது வட அரங்கம். மேற்கேந்து கிழக்காக ஓடுற கொள்ளிடம் ஆறு இங்கே வடக்கு தெற்காக ஓடுறது. இங்கு இந்த நதிக்கு உத்தரவாகினின்னு பெயர். ஊரின் தெற்கில் கொள்ளிடம் நதி பெருக்கெடுத்து ஓட வடக்கில் ராஜா வாய்க்கால் என்னும் நதி அமைதியாக ஓடின்னு இருக்கு. இரண்டுக்கும் இடைப்பட்ட தீவான வடரங்கத்தில் தான் நாம் தரிசிக்க இருக்கிற இந்த அரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கிறார். இங்கேயும் அவர் திருவரங்கத்தை போலேயே பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தருகிறார். இதோட தலைவரலாறு என்னன்னு பார்த்தோம்னா, புதல்வனை இழந்த வசிஷ்ட மகரிஷி அவனுக்காக கர்ம காரியங்களெல்லாம் செய்யறதுக்கு காசிக்கு போகிறார். அங்கே எல்லாத்தையும் முடித்து விட்டு சேது சமுத்திரக்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். வழியில் உத்தரவாகினில் நீராடினர். நீராடி அவர் கரைக்கு வந்தபோது லேசான மழைத்தோள் விழுந்தது. அண்ணாந்து வானத்தை பார்த்தார் முனிவர். வானம் கருமேங்களுடன் கர்ஜித்து தொடர்ந்து இடி இடித்து மழை கொட்டியது. பேய் மழைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது மகரிஷிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. பயணம் தடைப்பட்டு போச்சே அப்படின்னு ஒரு மனவேதனை. அதை வேதனையோட விஷ்ணுவை பார்த்து முறையிட்டார். அவரது வேதனையை குறைக்க எண்ணிய விஷ்ணு நேரில் அவருக்கு காட்சி தந்து, இந்த பகுதியும் இரண்டு நடிகளுக்கு இடைப்பட்ட பகுதின்றதுனால வடரங்கம் என்று பெயர் சொல்லலாம். வசிஷ்ட மகரிஷி விஸ்வகர்மா இன்னும் தேவதர்சனை அழைச்சி அங்கே ரங்கநாதருக்கு ஒரு ஆலயம் கட்டினார். அந்த ஆலயம்தான் இந்த வடரங்கம். திருவரங்கத்தில் விஷ்ணுவன் விட்டு சென்ற விமானத்திற்கு தர்மவர்ம சோழன் கோயில் கோபுரம் மண்டபங்களை கட்டி வழிபட்டான். ஆனால் அது
மண் மாறியாலும் காவிரியின் வெள்ளப்பெருக்காலும் புதைந்து போனது. அரங்கனும் தாயாரும் பூமிக்குள் மறந்தார்கள். பல ஆண்டுகளுக்கு பின்னாடி வேட்டைக்கு வந்த சோழ மன்னனான கிள்ளிவளவன் கிள்ளி சொல்லிய மந்திரத்தின் பொருள் உணர்ந்து புரையண்ட விமானத்தை கண்டெடுத்து புதிதாக கோயில் எழுப்பினான். அதன் பின் வந்த சோழ பாண்டிய ஹொய்சல விஜயநகர மதுரை நாயக்க மன்னர்களால் தான் ஆலயம் பொறிவுற்று அழகுற விளங்க தொடங்கியது. வடரங்கத்தில் உள்ள ரங்கநாதனும் இந்த இயற்கை சீற்றத்துக்கு தப்பலை. வானூர் உயர்ந்து நின்ற ஆலய கோபுரம் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் இருக்க அரங்கனின் ஆலயம் உள்ளே அழகாக அமைந்திருக்கிறது. 1924 கொள்ளிடத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்து அதில் எல்லாமே அழிந்து போனது. அந்த கோபுரத்தை தவிர ரங்கன் ரங்கநாயகி பரிவார தெய்வங்கள் திருமேனிகள் ஆலயச்சுவர் மகாமண்டபம் கருவறை தேர் அப்படின்னு எல்லாத்தையும் அந்த கொள்ளிடம் பாசத்தோடு இழுத்து அணைத்துக்கின்றது. ராமர் சன்னதி மட்டும்தான் எஞ்சி நின்னது. ஊர் மக்கள்லாம் ரொம்ப தவிச்சு போய் வேதனைப்பட்டு நம்ம காத்து வந்த ரங்கனுக்கா இந்த கதி அப்படின்னு பதறினாங்க. வெள்ளம் வடிஞ்சது. மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அரங்கனையும் ரங்கநாயகியும் தேடி மணலில் புதைந்திருந்த அவர்கள் இருவரையும் கரையேற்றி கீழ்ப்புறம் உள்ள பிரதிஷ்டை செய்தார்கள். அங்கே இருப்பது தான் தற்போதைய வட அரங்கம் ரங்கநாதர் ஆலயம். திருவரங்கம் பக்கத்தில் திருவானக்காவலில் சிவன் ஜம்பிகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி என்று அருள் பாலிக்கிற மாதிரியே இங்கேயும் வடரங்கம் அரங்கநாதர் பக்கத்தில் ஒரு சிவாலயம் இருக்குது. அதற்கு பெயர் அந்த சிவனுக்கு பெயர் ஜம்புகேஸ்வரர், இறைவியின் பெயரும் அகிலாண்டேஸ்வரி. வடரங்கநாம் அரங்கநாதர் ஆலயம் தென் திசையை பார்த்த மாதிரி இருக்குது. முகப்பில் நுழைஞ்சோம்னா அழகிய நுழைவாயில், கருடாழ்வார் சன்னதி, வெளிச்சுற்றில் இறைவன் முன்னே இருக்க அடுத்து மகாமண்டபம். மகாமண்டபத்தின் மேலே திசையில் தனிச்சன்னதியில் ராமவீரன் லக்ஷ்மணன் சீதா பிராட்டி ஆகியோர் அருள்பாலிக்கிறார். கீழ் திசையில் ஆஞ்சநேய சன்னதி இருக்குது. பிரகாரத்தில் சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் சன்னதிகள்லாம் இருக்குது. அரங்கநாதர் பள்ளிக்கொண்ட திருக்கோலத்தில் தான் இங்கேயும் சேவை சாதிக்கிறார். ஆலய திருச்சுற்றன் கீழ் திசையில் தாயார் ரங்கநாயகின் தனிச்சன்னதி இருக்குது. சுற்றிலும் திருமதி சூழலால் சூழப்பட்டுள்ளது இந்த ஆலயம். புரட்டாசி மாதங்களில் இங்கே விசேஷமாக எல்லாம் நடைபெறுகின்றது. தீர்த்தவாரிகளும் அவ்வப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வைகுண்டகாசிக்கு முன்னால் சுதர்சன ஹோமத்தில் கலந்து பல பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. இதுதான் இந்த கோயிலின் தல வரலாறு. அன்பர்களே, நாம் வாங்க இந்த கோயிலை தரிசனம் செய்யலாம். அன்பான பக்தர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ வடரங்கம், அதாவது பால பஞ்சரங்கத்தில் ஒரு ரங்கமான ஐந்தாவது ரங்கமாக விளங்கி கொண்டிருக்கும் பால வட ரங்கநாதரின் ராஜகோபுரம். அப்படியே மூன்று நிலைகளில் உள்ளக்கூடிய ரங்கநாதர் பால வட ரங்கநாதர் ராஜகோபுரம். பலிபீடம் கோவிலில் வளர்க்கப்படும் லட்சுமி அதனுடைய கன்றுக்குட்டி அகிலாண்டேஸ்வரி. கோயில் உள்பிரகாரத்தில் வந்தவன் முதலில் கருடாழ்வார் சன்னதி. கருடாழ்வார் சன்னதி அதன் பின்பு பார்த்தோம் என்றால் ரங்கநாதருடைய ஆலயம். முகப்பு தோற்றம் தலவிருச்சம் ஆலமரம். கோயில் உள் சென்று கொண்டிருக்கும் பஞ்சரங்கத்தில் ஒரு ரங்கமான வடரங்கத்தில் வீட்டிருக்கும் பால வட ரங்கநாதர் வசிஷ்டர் முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பால வட ரங்கநாதர் கோயில் உள்பிரகாரத்தில் ராமர் சன்னதி. ராமர் லட்சுமணன் சீதாதேவி சீதா பிராட்டி அனுமான். அதை பின்பு பார்த்தா ராமர் சன்னதிக்கு முன்பு பார்த்தோம் என்றால் ஆஞ்சநேயர் சன்னதி. அருள்மிகு ரங்கநாதர் சன்னதி. உள்பிரகாரம் உள்ளே சென்றால் அர்த்த மண்டபம். அர்த்த மண்டபத்தில் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி பூதேவி சமேத பால வட ரங்கநாதர் தயார்
ரங்கநாயகி, மகாலட்சுமி, சக்கரத்தாழ்வார், சந்தான கோபாலகிருஷ்ணன், மூலவர் பால வட ரங்கநாதன்.